ரவி ஒன்ன பண்ணிடாதீங்க மாமா ரவி இல்லாமனால வாழ முடியாது மாமா எங்களை பெருச்சறாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா ரவி வேண்டாம் மாமா மாமா ப்ளீஸ் மாமா ரவி அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா டேய் விஜயவாடால இருந்து எங்க பொண்ண இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்க நீ ஆம்பளதான் இப்ப நீ இவ கைய புடிச்சிட்டேனா இவளை இங்கேயே விட்டுட்டு போற தொட்டு பாரு தொட்டு பாருன்னு ரவி விஜயவாடா ஊங்கூர் நெல்லூர் சித்தூர் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் திருச்சி தாண்டி நான் மதுரைக்கு வந்திருக்கேன்னா எனக்காக ஒருத்தன் பிறந்திருக்காங்கறத தெரியாதா அப்படின்னா இப்ப எவனோ ஒருத்தன் வந்து உன்னை காப்பாத்துவான்னு சொல்ல வர கூப்பிடுறவன கூப்பிடு கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு அவன் என்ன உன்ன மாதிரியும் அள்ள கைங்க மாதிரியும் சாதாரண ஆள் நினைச்சியாடா ஹீரோ அப்படியா எப்படா வருவான் எங்கிருந்து வருவான் பூமிய பொழந்துகிட்டு வருவானா இல்ல ஆகாசத்தை கிழிச்சுக்கிட்டு வருவானா எப்படா வருவான் பூமிய பொழந்துகிட்டு வரத்துக்கும் வானத்தை கிழிச்சுக்கிட்டு வரத்துக்கும் நான் என்ன பழைய ஹீரோ நினைச்சியாட மதுரைக்கு வந்திருக்கீங்க கார் வாடகை டீசல் பில்லு டிரைவர் பேட்டாலாம் கொடுத்துறேன் நம்ம ஊர்ல இருட்டுக்கடல் வா ரொம்ப ஃபேமஸ் சாப்பிட்டு கிளம்புறீங்களா இல்ல வேலை வெட்டிய விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் என் தம்பியோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா கல்யாணத்தை நீங்க சந்தோஷமா பார்த்துட்டே போலாம் சாரிடா ரவி நைட்டு நல்லா தூங்கிட்டதுனால கொஞ்சம் டயர்டாயிட்டேன் தொடச்சுக்க இப்பதனடா இவ்வளவு பாசமா எடுத்து சொன்ன கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு போங்கடா என்ன சரி உங்க What's your problem? Something wrong with the execution. One second. Yeah. Wait, Kartik. Thank you. It's okay. இப்படி அடிச்சா லேட் ஆகும்டா. பிளேட்ல வச்சு சாப்பிடு. பொண்ணு Thank you.
ஹலோ அடி மூதேவி டைம் என்னவுது இன்னமா தூங்கிட்டு இருக்க இதுக்கு அடி உனக்கு லட்ச லட்சமா செலவு பண்ணி படிக்க வச்சிட்டு இருக்கோம் என்னமா நீ என்னமோ 10 பாயிண்ட் வீட்ல பாத்திரம் தேச்சு ஃபீஸ் அனுப்புற மாதிரி எங்க டாடி இல்ல கட்டறாரு எங்க இருந்து வந்தாருமா டாடி எங்க வீட்ல வாங்குன வரதட்சணை பணத்தை தான் உனக்கு அனுப்பிட்டு இருக்காரு உங்க டாடி ஊர் உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நீ உன் வரதட்சணை பிரச்சனையிலே வந்து நிக்கிறியே சரி சரி நானும் எங்க அப்பாவும் உன் வரதட்சணை பணத்துல தான் வாழறோம் ஆ ஆவுனா இந்த ரோஷம் மட்டும் வந்துடுது எப்படிமா இருக்க என்ன சொல்ல நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடே இந்தியா என்னோட தாய் திருநாடு வா 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 உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து வைக்கிறேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அம்மா உனக்கு பேசிறதுக்கு டாபிக்கே இல்லையா காலங்கார்த்தாலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற காலேஜ் க்கு டைம் ஆது ஐ காட் டு ரன் ஓகே பை ஈவினிங் பேசுறேன் பை மா எப்படி இவ்ளோ அழகா பிறந்த உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்கு எவ்வளவு பெரிய மன்மதனா இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே கொட்டி பாம்பா அடங்கி போயிடுவாண்டி யூ ஆர் தி பெஸ்ட் Thank you, Android Booster. It's a normal one. And the memory will be used to 6x6 possible. And it will be optimized as the network. Even PC is a good one. And it has three modes. Sweeping, normal, and custom. Even torture ku vella porudhe better. Hi. Hey, what's going on? Chatting, huh? As usual. What happened to her? I don't know. Hi. Hi. Enna chedi unakku? Mood serilla. ஏண்டி டாடி எதுவும் ஃபீஸ் அனுப்பலையா ஒருத்தன் பின்னாடி 3 வருஷமா சுத்திட்டு இருக்காண்டி இன்னைக்கு ஓகே சொல்லலன்னா அவன் செத்து போயிடுவேன்னு மிரட்டுறான் இவ்வளவு சுமாரா இருக்கிற உனக்காகவே ஒருத்த சாகுறேன்னு சொன்னானா என்ன பாரு எவ்வளவு அழகா இருக்க என்ன பாக்குறதுக்கே பயப்படுவாங்க தெரியுமா கட இவ இவ்ளோ அழகா இருக்காளே நமக்கெல்லாம் மடிய மாட்டாளான்னு ஏங்குவாங்க தேவதை மாதிரி இருக்காளே கண்டிப்பா இவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்னு யோசிப்பாங்க சோ பொறந்தா என்ன மாதிரி அழகான ஃபிகரா பொறக்கணும் இல்லனா பொறக்கவே கூடாது இந்த ப்ராப்ளம உன்கிட்ட சொன்னதே நீ சால்வ் பண்ணுவேன்னு நினைச்சு அதை விட்டுட்டு என்ன இந்த மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்க சுஷிலா லவ்ல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இட்ஸ் an ஆக்சிடென்ட் ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது நடக்கும் அது என்ன உனக்கெல்லாம் டிமாண்ட் கம்மி என்ன மாதிரி அழகான பொண்ணுக்கு செகண்ட் டைப் லவ் அட் லாஸ்ட் சைட் லாஸ்ட் சைட்டா எஸ் லாஸ்ட் சைட் ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கும் அப்படியே செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இந்த பெஸ்ட் பேர நான் சூஸ் பண்ணிப்பேன் உனக்கு பிடிக்கலனால சூஸ் பண்ணிப்பியா இங்க பார் சுஷிலா இந்தியாவை பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து படிக்கிறோம் இது நமக்கு பிடிச்சிருக்கா இருந்தாலும் படிக்கிறோம்ல சினிமால வர ஹீரோஸ் எல்லாரையும் நமக்கு பிடிச்சிருக்கா இருந்தாலும் பாக்குறோம்ல லைஃப் கூட அப்படிதான் ஒருவேளை உனக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்ததுன்னா எனக்கா அதெல்லாம் சான்ஸே இல்ல ஃபர்ஸ்ட் மீட்லயே இந்த சந்தியாவை இம்ப்ரெஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல செல்லம் என்ன மாதிரியே யோசிக்கணும் என்ன மாதிரியே பேசணும் இந்த சரௌண்டிங்லயே அந்த மாதிரி யாரும் இல்ல அப்படி பார்த்தா நீ சொல்றது நல்லாதான் இருக்கு என்னோட அழகு ஸ்டைலு பந்தாவ மூட்டை கட்டிட்டு விடாம நான் அவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணுவேன் சரி ஓ விஷயத்துக்கு வரேன் சாகரே சாகரேன்னு சொல்றவ எப்பவும் சாக மாட்டான் ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்கு இது ஒரு ட்ரிக் அவ்வளவுதான் சோ சில் கம் ஆன் லெட்ஸ் கோ பார்ட்டி அண்ட் பீட்சா ரெடி ஏடிடி இந்த போட்டோ எடுத்து போலனா எங்க அம்மா என்ன நம்ப மாட்டாங்க இந்த 2 இயர்ஸ் நான் எங்க ஊரே தான் சுத்திட்டு வந்தேன்னு நினைப்பாங்க அவ்வளவு நம்பிக்கை மேல கொஞ்சம் லெஃப்ட்க்கு வா ஹாய் I love you. What? What nonsense are you talking? Yeah, already committed idea. Did you propose பண்ற? உன்ன எனக்கு பிடிக்கணும் இல்ல? பிடிக்கணுமா? இப்போ இந்தியால ஃபேமிலிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வேலை பார்க்கறதும் படிக்கறதும் நமக்கு விருப்பமா? இருந்தாலும் செய்யறோம்ல. சினிமால நடிக்கிற எல்லா ஹீரோவையும் நமக்கு பிடிச்சிருக்கா? இருந்தாலும் பார்க்கல. உங்களை எனக்கு பிடிச்சிருந்தாலும் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ் இல்ல சார். 3 வருஷமா இந்த பின்னாடி ஒருத்த சுத்துறான். 3 வருஷமாவா? அப்புறம் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் சுத்த விடலான்னு எதுக்கு அவர் லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சுக்கணும்ல எல்லாம் சிரிக்கீங்களா இப்படிதான் இருக்காருங்க
இங்க பாரு, லவ் பண்ணும்போது எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, உனக்கு தான் அவனை பிடிக்கலல்ல, என்ன லவ் பண்ண வா. நோ 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 நோ, எனக்கு அவரை பிடிக்கும். டேய் சீன, ரொம்ப ஃபாஸ்டா தான்டா இருக்கா, இங்க வா, வால் ஒத்துக்கிட்டா. எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கொல்ல பிரியம். அண்ணா, எங்க பருவா?
ஃபோன் பண்ணு. நீயே பண்ணிக்க. என்ன செய்யணும்? நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. ஆமாமா. என்னதுமா 200 பேரா நம்ம வீட்டு வாசல் வந்து என்ன பொண்ணு கேட்டு நிக்கறாங்களா? ஆமா பாவம் தான், எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் என்ன பண்றது? எதுக்குமா என்ன இவ்வளவு அழகா பேத்த? என்னால எவ்வளவு பேருக்கு கஷ்டம்? ஊர்ல எனக்கு அவ்வளவு டிமாண்டுங்க. டேய் மகனே, சீனோ போன் அடிரா. சலோ அம்மா போன் அடிரா. பிரிமா டேய் போன் அடிரா. அப்பா நீங்களாப்பா? அப்பா நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன்ப்பா. அவ பாக்க மகாலட்சி மாதிரி பாப்பா. நீங்க அவள நேர்ல பாத்தீங்க கண்ணுக்கு புடிப்பா. எதுக்கு இப்படி ஓவரா சிரிக்கிறீங்க? போன் கால் போய்டா. ஆனா எனக்கு இருக்கிற டிமாண்ட் மட்டும் உண்மை. உண்மைதான் உண்மைதான். அந்த போன் மட்டும் வராம இருந்தா நானும் நம்பியிருப்பேன். வந்துட்டாண்டா கௌதம். என்னடா தலைப்பா? வந்துட்டியா? ஏய் மாமா பொண்ணு எங்க? பொண்ணு இல்ல ஒண்ணு இல்ல போ. நிஜமா சொல்ற? சொன்னா கேட்க போற. பின்னாடி இருக்க போய் பாரு. பாக்கியம் ஏன் இந்த வெட்ட வெயில கஷ்டப்பட்டு இருக்க? ஏய் அறிவு கெட்டவனே, கையடுறா. என்னடா சந்தோஷமா இருக்க? என்ன எப்ப கல்யாணம் பண்ண போற? ஏன் இப்படி சுத்த விடுற? என்னடா உண்மையா அதை சொல்றியா? என்ன கல்யாணம் பண்ணி போறியா? பாக்யம் நீ 20 வருஷம் லேட்டா பிறந்ததாலும் சரி, நான் 20 வருஷம் முன்னால பிறந்திருந்தாலும் சரி, அப்படி இருந்து தான் உன்ன தூக்கிட்டே போயிருந்திருப்பேன். அதான் நடக்காம போச்சு. சரி உன் பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கிற. யாரடா என் பொண்ண உனக்கு குடுக்கறேன்னு சொன்னது? என்னத்த திடீர்னு இப்படி சொல்லிட்ட? ப்ளீஸ் அத்தை, உன் கால புடிச்சு கேக்குறேன், உன் பொண்ண மட்டும் குடுக்க மாட்ட சொல்லிடாத. சரி பேசி பாக்குறேன். எனக்கு என்ன கொடுப்ப? எனக்கு என்ன கொடுப்ப? என்ன கொடுப்பியா? உனக்கு என்ன வேணும்னு கேளு அத்தை. ராத்திரி ஃபுல்லா உன் நினைப்புதான். என் அத்தை அங்க எப்படி இருக்காங்களோ, அவங்கள வீட்டுக்காரர் எப்படி பாத்துக்கிறாரோன்னு, சாப்பிட முடியாம தூங்க முடியாம ஒரே டென்ஷன் அத்தை. என்ன மட்டும் நீ மாப்பிள்ளை ஆக்கிட்ட, உனக்கு எந்த குறையும் இல்லாம உன்ன பத்திரமா பாத்துப்பேன். அதை விட உனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது? உன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா பிறகுற குழந்தைக்கு உன் பேரைய வச்சிடுறேன். உன் பேர குழந்தைங்களை குளிப்பாட்டலாம், சாப்பாடு ஊட்டலாம், போர் அடிச்சா ஏன் துணியை துவைக்கலாம். இதை விட வேற என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? நீ என்னமோ சந்தியா சந்தியாங்கிற, அவ கல்யாண பேச்சு எடுத்தாலே உச்சியில எரிக்கிற. அவளுக்கு என்ன தெரியும்? நீ மனசு வச்சா முடியாதா? ஏண்டா உனக்கு சந்தியானா அவ்வளவு இஷ்டமா? சந்தியா மேல நான் என் உயிரியே வச்சிருக்கேன் அத்தை. பைத்தியக்காரா. டேய் நீ கவலைய விடு, நான் எல்லாம் பாத்துக்கறேன். அத்தைனா அத்தை. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொன்னாலும் நான் உடனே கேப்பேன். டாக்ஸி இன்னும் வரல, ஃப்ளைட் மிஸ் பண்ண போறோம். டாக்ஸியை கேன்சல் பண்ணதே நான் தான். உனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஃப்ளைட் போயிடும். உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. நானும் லவ் பண்றேன்னு லவ் லவ்னு அலைஞ்சா மட்டும் பத்தாது. நல்லா யோசிக்கணும். கார்த்திக் கூட சென்னைக்கு தானே போறான், ஒரே ஃப்ளைட் தானே? ஜஸ்ட் இமேஜின். அங்க பாரு, சேம் ஃப்ளைட், பக்கத்து சீட்ல கார்த்திக். ஒன் ஃபுல் டே, ஒன் ஃபுல் நைட். நீங்க ரெண்டு பேரும் தான், என்ன வேணாலும் பண்ணலாம். அண்ணாடே உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா? ஐ லவ் யூ பிரதர். இது புடி. சொல்டா சினோ, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். ஹெல்ப் பண்ண வரும்போது தான ஏன் ஞாபகம் வரும்? உங்க அப்பாவுக்கு சரக்கு பாட்டில் தானே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். டே அதுலடா, நம்ம சந்தியா தெரியும்ல, அவ கூட சென்னைக்கு தான் போறா. பாவம் சின்ன பொண்ணு, எப்படி தனியா வருவான்னு அவங்க பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பயப்படுறாங்க. அவளை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியலையே, முத்தனை கத்திரிக்காய் மாதிரி இல்ல இருக்கா? அது இல்லடா. டேய் சீனோ எதுக்கு நமக்கு வம்பு? விடு. டேய் ப்ளீஸ்டா, நான் சொல்றதை கேளுடா. விடுங்கறல்ல. டேய் டேய் பாவம்டா, நான் சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்க. ஏன் கூட டிராவல் பண்றதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கணும். அவனே கூப்பிட்டாலும் நான் கூட போக மாட்டேன். சார் வந்தாச்சு. என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? லக்கேஜ் மட்டும் வா. Come on, sir. Come on, sir.
சீனி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. மிஸ் யூ பிரதர். ஐ டூ சிஸ்டர். டேய் சீனோ, ஃளைட் டைம் ஆயிடுச்சு. அங்க என்ன வெட்டி பேச்சு? ஆ ஓகே ஓகே, இதா வந்துட்டாங்க. தங்கச்சி கார்த்தி பத்தி மட்டும் டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு லவ்ல விழற அளவுக்கு ஆவரேஜ் ஃபிகர் கிடையாது உன் தங்கச்சி. நான் என்ன சொல்ல வரேனா, ஷட் அப். என்ன பத்தி வேணா அவன் கிட்ட சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம், செல்போன ஃபுல் சார்ஜ்ல வை. சென்னையில லேண்ட் ஆன உடனே உனக்கு ஒரு போன் வரும். சந்தியா இல்லாம வாழ முடியாது, சந்தியா இல்லாம தூங்க முடியாது, சந்தியா இல்லாம சாப்பிட முடியாது. சந்தியா தான் என் உயிர், சந்தியாவோட போன் நம்பர் வேணும், சந்தியாவோட அட்ரஸ் வேணும், சந்தியா 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 அப்படின்னு அலறி அடிச்சுக்கிட்டு உனக்கு போன் பண்ணுவான் பாரு. இட்ஸ் மை சேனல். இல்லமா, அவன பத்தி உனக்கு தெரியாது. கிளம்பு போ. நேத்து நடந்ததையும் மனசுல வச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கெல்லாம் டிமாண்ட் இருக்குன்னு சொன்னா எவனா இருந்தாலும் சரிப்பா. நான் எதையும் மனசுல வச்சிட்டு டைப் இல்ல. அப்புறம் ஏன் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். போங்க சார். உனக்கு எத்தனை மாசம்? What do you mean? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அது பின்னாடி லக்கேஜ்ல பாம்பர்ஸ்லாம் இருந்தது. ஆ, அது என் அண்ணனோட பசங்களுக்கு. எங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி. கிரேட். எதுக்காக இந்தியாக்கு போற? அம்மா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. வாவ். போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. Congrats. I wish you very very happy married life. ரொம்ப ஓவரா பண்றான், இவனை விடவே கூடாது. இருக்கட்டும். சின்னமனூர் ராஜ வெங்கட விஜய சத்யதுருக்கு மூக்காம்பிகை விசாரச்சி கிருஷ்ணவேணி சந்தியா குமாரி. அதுக்கு பதிலா ஏ டு செட் சந்தியா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. நீ உன் வேலைய பாரு. இது எங்க அம்மா அப்பா பேர். தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. Thank you. You're welcome. Passport please. கார்த்திக். ஏய், நீ இங்கே இருக்க? உன்னை ஏர்போர்ட் பூரா தேடிக்கிட்டு இருந்தேன். காஃபி சாப்பிடலாமா? No thanks. வேண்டாம்னு சொன்னாலே வேணும்னு அர்த்தம். 2 minutes இப்போ வந்துறேன். ஓகே. அண்ணா, எல்லாம் ரிவர்ஸ் ப்ளே ஆயிட்டு இருக்கு. இவன் விடுற ஜொல்லு தாங்க முடியல. லக்கேஜ் எடுத்துக்குவான்றான், ஸ்டாம்பிங் போட்டு தரேன்றான், காஃபி வாங்கிட்டு வரவா, பியர் வாங்கிட்டு வரவான்னு என் காலை பிடிச்சு கெஞ்சாத குறை. சென்னைன்னு சொன்னேன் இல்லையா, அது தேவையே இல்லை. எனக்கு தெரிஞ்சு துபாய் தாண்டறதுக்குள்ளே பையன் அவுட் ஆயிடுவான். சரி, உன் மச்சான் வந்துட்டு இருக்கான். பை பை பை, வில் கால் யூ. ஹேவ் இட் ப்ளீஸ். எனக்கு லிஃப்ட் கொடுக்க எங்க அண்ணா உங்ககிட்ட ப்ளீஸ் 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 னு கெஞ்சணுமா? எனக்கு லிஃப்ட் கொடுத்தா உங்க கார் தேஞ்சிருமா? அப்பா, அதான் உன் கோவத்து காரணமா? அது ஒண்ணு இல்ல, லேட் ஆயிடுச்சுனா ஃப்ளைட் மிஸ் ஆயிடுமே. என்ன யாராவது அவாய்ட் பண்ணாலும் நெக்லெக்ட் பண்ணாலும் எனக்கு கோவம் வரும். சாரி, என்னால யாராவது ஹர்ட் ஆனா கிஃப்ட் கொடுத்து நான் சாரி கேட்பேன். திஸ் இஸ் ஃபார் யூ. வர வழியில ஒரு கடையில பார்த்தேன், இது உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதை வாங்கிட்டு வந்தேன். சில பொருட்கள் சில பேருக்காகவே தயாரிச்ச மாதிரி இருக்கும். ப்ளீஸ், இப்ப நீ இதை எடுத்துக்கலனா நான் ஹர்ட் ஆயிடுவேன். டைம் ஆயிடுச்சு, காஃபி சாப்பிட்டு சீக்கிரம் வா. ஓகே. சந்தியா டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட். நிஜமாவே என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் கொடுத்தேன். அந்த புக்ல என்னதான் இருக்குமோ. ஹே, யூ நோ சம்திங், சில பேர் கூட ஜர்னி சமயம் போர் அடிக்கும். எப்படா நம்ம ஊருக்கு போய் சேருவோம் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் கூட ஜர்னி சம ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்குள்ளிமா ஊர் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப என் கூட சேர்ந்து வரது எப்படி தோணுது உனக்கு? ஆரம்பமே இப்படி சொதப்பதேன்னு தோணுது.
அதாவது சீக்கிரமாவே ஆரம்பிச்சா அது சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இல்லையா? I like your timing. Thank you, thank you. It's okay. Yes, excuse me. இந்த சீட்ல நானே உட்கார்ந்துக்கறேன். அப்ப நான் எங்க உட்காரறது? ஃளைட்டே வேணனா ஓடிட்டு வரட்டுமா? இந்த பஞ்சடேல கேட்டு சிரிக்கறியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. பாருங்க சார். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இங்க பாருமா. கடவுள் உன்ன தேவதை மாதிரி படைச்சிருக்கான். என்ன டம்மி பேசா படைச்சிட்டான். என்ன மாதிரி நீயே உன்ன மாதிரி நானும் ஆக முடியாது. உனக்கு அந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க, எனக்கு இந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. அவங்க உங்க சீட்ல தான் உட்காரணும். ப்ளீஸ் கிவ் மை சீட். கொள்ள கத்திரிக்கோ. போய் தொல. நாட்டி கேர்ள். நான் யாரையும் பயன்படுத்த மாட்டேன், என்னது பயன்படுத்தறானோ ஒத்துக்க மாட்டேன். திரும்பவும் பஞ்சா. எதுக்கு அசத்தா எப்படி? இப்படி ஏகப்பட்டது கைவசம் இருக்கு. My name is Platinum Money. Platinumங்கிறது புனை பெயரா? இல்ல, இண்டஸ்ட்ரியில என் பெட் நேம். கொடுத்தாங்களா? இந்த உலகத்துல யாரும் பட்டம் தர மாட்டாங்க. நாமளா தான் எடுத்துக்கணும். I am upcoming writer. சாகர வயசு ஆயிடுச்சு. அப்கமிங்னு சொல்றீங்க? ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவன் சில பேருக்கு பிரேக் கொடுக்கறான். ஓ, ஏஜுக்கும் டேலண்டுக்கும் சம்பந்தம் இல்ல இல்ல. இந்த பொண்ணுங்க எல்லாருமே நாம நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்ல. கண்ண மைய பூசிக்கிட்டு உதட்டுல சாயத தடவிக்கிட்டு தலைக்கு குலுக்கி நடந்தா எல்லாரும் விழுந்துடுவாங்கங்கிறது அவங்க அபிப்பிராயம். ஆனா அது என்கிட்ட நடக்காது. ஏன் முடியாத? நோ 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 நோ, ஃபீல் ஃப்ரீ, நோ டாக்ஸ். இறங்கி வா. இருக்கு. பிடிக்காதா? யார் சொன்னது? பொண்ணுங்கனா என்னன்னு தெரியுமா உனக்கு? சல்லா. சரியான பொண்ண நீ பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணு உன்னை எப்ப பார்த்துட்டு இருக்கானா? இந்த பொண்ணையாவது நீ இவ்வளவு நெருக்கமா பார்த்திருக்கியா? இதுவே உன் ஆயுசுக்கும் போதும். மணி சார், எல்லாம் முடிஞ்சதா? ஆ, பரவாயில்ல ஓரளவுக்கு. மணி சார் எங்க? பிளாட்டினம் மணிக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர்? என்னடா இவன் எதுக்கும் அசர மாட்டேன்றான். கார்த்திக், ஃப்ளை நைட், உனக்கு என்ன தோணுது? சீக்கிரம் கொண்டு வந்தாங்கன்னா சாப்பிட்டு தூங்கணும்னு தோணுது. உனக்கு ஃபுல்லா அடிச்சிட்டு மட்டை ஆயிலாம் இருக்கு. உனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மாம், 2 பெக்ஸ் ஓட்கா ஜின் ரம் விஸ்கி மிக்ஸ் பண்ணி. சத்யா, எனக்கு வேண்டாம். ஆசைய பாரு, ரெண்டும் எனக்கு தான். என்ன சொல்ற? டெய்லி ரெண்டு கட்டிங் போட்டா தான் தூக்கமே வரும். இதெல்லாம் எதுக்கு சந்தியா? விட்டுடு. நீ ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அப்படிங்களா? சரி, விட்டலாம். கேன்சல் கேன்சல். சந்தியா, சந்தியா, எனக்காக உன் பழக்கத்தை திடீர்னு விட்டுறணும் அவசியம் இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. உன் கூட பேசிட்டு வரதுலயே ஒரு கிக் இருக்கு. இன்னில இருந்து நான் சரக்கு அடிக்கிறத விட்டுறேன். மூவ். ஓகே மாம். ஹாப்பி? ஐயே, அட்லீஸ்ட் குட் கேர்ள் நான் சொல்ல கூடாதா? இவன் என்னதான் பண்றது? ஆவ், தேங்க் யூ. வெஜ் ஓ நான் வெஜ் சார்? சந்தியா, சந்தியா, என்ன ஃபுட் வந்துச்சு, சாப்பிடலாமா? ரொம்ப சந்தோஷம், எனக்கு பசியே எடுக்கல. நீயே சாப்பிடு. ஒன் வெஜ். தேங்க் யூ. வெல்கம் சார். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒரு பொண்ணு பசிக்கலன்னு சொன்னா அவ கோவத்துல இருக்கான்னு அர்த்தம். சமாதானப்படுத்த தெரியாதா? தெரியும். இப்ப எதுக்கு கோவமா இருக்கேன்னு கேட்டா ஒரு காரணம் இல்ல, ஆயிரம் காரணம் சொல்லுவ. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவ. அண்ணா, நீ கன்வின்ஸ் ஆயிடுவியா? சோ, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எஃபோர்ட். அதுக்கு பதிலா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனா உடம்பாது நல்லா இருக்கும். சும்மா சொன்னேன், சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சந்தியா, நீ நல்லா தின்னுட்டு தூங்கு. சாரி சொல்றேன்ல. அட, இத வாங்குனதே உனக்காக தான். சாப்பிடு. உன்னை பார்க்க சின்ன குழந்தை மாதிரியே இருக்க. சாப்பிடு. வெரி குட். எங்க அம்மா பாக்க அப்புறமா எனக்கு நீ தான் ஓட்டி விட்டுருக்க. தேங்க்ஸ். அப்படியா?
ஏ மேல எனக்கே அருவருப்பா இருக்கு. உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு. கெழட்டு பயலே ஒண்ணு கொண்டுடுற. என்னடா என்ன இங்க லுக்கு? அந்த முட்டைக்காடு ரெண்டி நோண்டிடுற பாரு. பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். அதே கோவப்படுத்தி பார்த்தா அசிங்கமா இருக்கு. Excuse me. Yes, sir. Can you change my place, please? No, sir. It's not possible. இல்ல கதவு திறந்து விட்டீங்கன்னா குதிச்சு ஓடி போறேன். You Nazi boy. நீ இப்படியே பேசாம போனா உன்னை விட்டுருவேனா என்ன? ஏதாவது பண்ணி உன்னை என் கைக்குள்ள போட்டுக்கிறேன் பாரு. எனக்கு தெரியும் அம்மா உனக்கு சொல்லணே இல்லையா. ஒரு பொண்ணு அதுவும் சந்தியா மாதிரி ஒரு பேர் அழகி உன்கிட்ட வந்து Dress கரையாயிடுச்சுன்றா என்ன மாதிரி சான்ஸ்? எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்து. பாச வெளியில எடு. என்கிட்ட எந்த பர்சும் இல்ல. ஓ அப்படியா? இல்லன்னு சொன்னல்ல. அப்படினா எனக்கு Dress வேணும். ஓ சந்தியா 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 பொண்ணா நீ. வா அங்க ட்ரை பண்ணலாம் வா. Your card sir. Thank you. All yours. Thank you. And this is for you. எனக்கு எதுக்கு? எனக்காக நீங்க Dress வாங்கி கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் ஒரு சின்ன gift கொடுக்கறேன். ஓகே நல்லா இருக்குல்ல? Thank you. Dress எப்படி இருக்கு? செலக்ஷன் யாரோடது? சூப்பரா இருக்கு. போட்டுக்கிறது யாரு? நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப ஆசையா இருக்கு கார்த்திக். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சி சின்ன பொண்ணு மாதிரி ஐஸ்கிரீம் கேக்குறேன். நான் சின்ன பொண்ணா? உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு பார்க்கலாம். ஐஸ்கிரீம்க்கு டேட் ஆஃப் பர்த், சாக்லேட்டுக்கு பேங்க் பேலன்ஸ் கேப்பேன். வா சாப்பிடலாம். அது உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? வேண்டாம். ஸ்பூன்ல சாப்பிடலாம்ல? டைம் இல்லப்பா. கார்த்திக் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் பத்தி உங்க ஒபினியன் என்ன? எனக்கு லவ் பத்தியும் சைட்ட பத்தியும் எந்த ஒபினியனும் இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு லவ் மேல நம்பிக்கையே இல்ல. ஆனா சில பேர் தான் பிளட் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்னு அவம அவனுக்கு ஏத்த மாதிரி பேரை வச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்க. தத்துவ ஞானி. ஹலோ பேபி. லெட்ஸ் கோ அவுட். ஓகே கூல். தம்பி எஸ்டிஆர் அவன் என்ன கிண்டல் பண்றான். நீ சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்க தட்டி கேட்க மாட்டியா? இவ்ளோ அழகா பிறந்தது உன்னுடைய தப்பு. உன்னை கிண்டல் பண்றானுங்க நான் உங்களை அடிக்க போனா வாழ்க்கை பூரா நான் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். திட்டுறியா கொஞ்சறியா? ஐஸ்கிரீம் உருகிட போகுது சாப்பிட முடி. Hey baby. Come here. Man, what a hot chick. Come on, man. Let's take her. எங்க? Hello, excuse me. Where's the girl? We didn't see her. Boys? We don't know. Sandhya? 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 என்ன கார்த்திக்?
I'm so sorry, Sandhya. கோபத்துல நான் உன்ன அடிச்சிட்டேன். ஹே, ஏ சாரிலாம் கேக்குற? நீ அடிச்சதுல எனக்கு எந்த கோபமும் இல்ல கார்த்திக். அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சது. எனக்கு அது பிடிக்கும். நான் அடம் பிடிச்சா திட்டணும். இந்த மாதிரி ஓவரா பண்ணா என்ன அடிக்கணும். அம்மா எப்பவும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. உன் கூட எவனும் இருக்க மாட்டான். பயந்து ஓடி போயிடுவாம்பாங்க. ஆனா நீ அப்படி இல்ல கார்த்திக். என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட. என் பசிய போக்குன. நான் கோச்சுக்கிட்டா சமாதானப்படுத்தின. கோவத்தை சந்தோஷமாக்குன. இதுக்கு மேலேயும் நீ என்ன நல்லா பார்த்துப்ப கார்த்திக். உன்கிட்ட ஒன்று சொல்லவா கார்த்திக். எனக்கு மேல லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதனால்தான் நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தேன். Love with you, Karthik. உன் மேல எனக்கு விருப்பம் இல்ல சந்தியா. என்ன சொல்ற கார்த்திக்? என்ன உனக்கு பிடிக்கலையா? அடா, உனக்கு என்ன குறைச்சல்? தெய்வத மாதிரி இருக்க. வேற என்ன? நான் உனக்கு சூட் ஆக மாட்டேனா? நான் தான் உனக்கு சூட் ஆக மாட்டேன். பரவாயில்ல கார்த்திக், உனக்கு ஏத்த மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். உன்னை மாத்திக்க நீ ரெடியா இருக்க. ஆனா நான் ரெடியா இல்ல. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி Thank you.
முயலை புடிச்சு கொண்டு போய் கொடுத்து அப்படியே மயக்கிருப்பேன் அவளை. இல்ல, முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தின்னுட்டேன். தின்னுட்டியா? அங்கேயும் சேம் ரியாக்ஷன். சாப்பிட்டீங்களா? எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வந்தது? நீங்க எல்லாம் மனுஷங்க தானே? அழகா பொசு பொசுன்னு இன்னோசன்டா, அது பாவம் தானே? முயல் கறினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. போது நிறுத்துங்க. துள்ளி விளையாடுற மானு, மரத்துக்கு மரம் தவிர குரங்கு, நன்றி உள்ள இருக்கிற நாய். நாயா? நீங்க எதையும் விட்டு வைக்க மாட்டீங்கல்ல. இதுக்கு மேல என்னால எதையும் காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. வாய் மூடு. இது என்னங்க கதையா இருக்கு? நான் என்னமோ உங்களை சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்றீங்க. நான் சொல்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ முயலா தான் பொறுப்ப. ஒன்னு யாராவது அடிச்சு சாப்பிட தான் போறாங்க. என்ன சாப்பிடுறது நீங்களா இருந்தா ஐ வில் பீ தி வெரி ஹாப்பி ரேபிட். ஐ ஹேட் யூ. இப்படிப்பட்ட ஜென்மங்கள் எல்லாம் ஏன் பூமியில பிறக்குதுன்னே தெரியல. மூச்சு பாரு. ஐ ஹேட் ரேபிட்ஸ். கோ. ஐ லவ் ரேபிட்ஸ். பிடிக்காது. நீங்க அழகா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது நீங்களா கூட இருக்கலாம் சார். போதும்டா, இது பத்தாதுங்க. என்கிட்ட இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அக்கா அப்படியே நில்லு. இப்ப வைக்கா. எதுக்குடா? சொன்னத சைக்கா. என்னடா இதெல்லாம்? முள்ளுக்கா. எடுத்து ஓரமா போட்டுருக்கலாம்ல. எனக்கு தெரியாம போச்சேக்கா. ஏண்டா தம்பி இப்படி இருக்க? நீ இருக்கல்லக்கா. தம்பிக்கு அக்கானா உயிர், அக்காவுக்கு தம்பி தான் வாழ்க்கை. எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் போவாங்க. சினிமா, பார்க், பீச், பிக்னிக். சார், சிகரெட்டுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டீங்க. தினமும் வரேன்னு சொன்னலடா. விடு, அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. இத்தனை சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டான. என்னடா சைஸ் சின்னதா இருக்கு. எனக்கு பெருசா வேணும், இல்லனா நீயும் இருக்க மாட்டோம், உன் கடையும் இருக்காது. என்னடா இது? ஒருத்தனையும் காணும், பால் மட்டும் வந்து விழுகுது. ஃபுட்பால்னா ஒண்ணு இல்லடா, காலை வச்சு எட்டி உதைக்கிறது. பால உதைச்சது நான் தான். உனக்கு என்ன தகுதி இருக்குன்ற பால உதைச்ச? வயிறு முட்டை பானி பொரிய தின்னு பண்ணி மாதிரி உடம்பு வளர்த்தா மட்டும் போதாதுடா பே பையன. ஃபுட்பால் என்ன சைஸ் தெரியுமா? எப்படி உதைக்கணும்னு தெரியுமா? ஃபுட்பால்ல எத்தனை பிளேயர்ஸ் ஆடுவாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? அப்பா என்ன சார் இது? கால் கிட்ட பால் வந்தது, எட்டி உதைச்ச. பயமுறா தடிக்காண்டு வரையா? காலு கிட்ட வந்தா பால உதைப்ப, பெட்ரூம் குள்ள வந்தா வேலைக்காரிய தடவியா? சார் சார், நீங்க ரொம்ப பேசுறீங்க சார். ரொம்ப என்னடா ரொம்ப பேசுறேன்? முளைச்சி மூணு இலை விடல. என்னடா சாரு மோரு? என்ன நம்பி என்கிட்ட 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்ன சார்னு கூப்பிடலாம். நீ யார என்ன சார்னு கூப்பிடுறதுக்கு? உனக்கு சூடு சொரண மானோ ரோஷம் இருந்தா ஃபுட்பால கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாலத்தோடு, புரிஞ்சுதா? என்னடா லுக்கு, அடிச்சிருவியா? அப்பாவோட வந்தாலும் சரி, மாமாவோட வந்தாலும் சரி, அண்ணன் கூட வந்தாலும் சரி, அக்கா கூட வந்தாலும் சரி, எனி டைம் அகாடமி. அடிச்சு மூஞ்ச கொன்னு போட்டு கொண்டான் ராஸ்கல். கமான் பாய்ஸ், கமான், 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 கமான். யா, ஹலோ. அட, நீங்களா? வாட் எ பிளசன்ட் சர்ப்ரைஸ். இது வரைக்கும் முயல் கறி தான் சாப்பிட்டு இருந்தீங்க, இப்ப சின்ன பசங்களையுமா? இவன் அப்படி எனக்கு தப்பு பண்ணா? ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம எப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க? அடிச்சதோட விட்டேன் கால் எடுக்காம. இவ்ளோ டாலன்ட் வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கான். டாலன்டா? நேத்து மார்க்கெட்ல உங்க தம்பி பால உதச்சான் பாருங்க, அந்த ஸ்டைல பார்த்து நான் அப்படியே அசந்து போயிட்டேன்.
உங்களுக்கு வேணா அவன் சின்ன பையன் மாதிரி தெரியலாங்க, ஆனா எனக்கு உங்க தம்பி ஒரு பீலே, ஒரு மரடோனா, ஒரு ரொனால்டோனா, மூணு பேர் சேர்ந்து தெரியறாங்க. ஏங்க அவனை என்கிட்ட விட்டு போங்க, எப்படி கொண்டு வர நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, கொலை பண்ணுவீங்க அதானே? வாடா நில்லுங்க. என்ன மாதிரி ஒரு டீச்சர், அவரோட டேலண்ட கவனிச்சு அவரை மரத்து கீழே உட்கார வச்சு மேல இருந்து ஆப்பிள் போட்டாங்க. இன்னொரு பயங்கரமான உண்மை என்னன்னா, அன்னைக்கு நியூட்டன் உட்கார்ந்திருந்தது ஆப்பிள் மரம் கிடையாது, பின்ன அது ஒரு மாங்காய் மரம். மாம்பழ சீசன் இல்லாததுனால ஆப்பிள கீழே போட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த நியூட்டனை பத்தி பேசுறாங்க, ஆனா அந்த டீச்சரை பத்தி யாராவது யோசிச்சாங்களா, யாராவது மதிச்சாங்களா? இல்லையே. நாளைக்கு உங்க தம்பி அடிக்க போற பால்ஸ், கோல்ஸ், கப்ஸ பத்தி பேசுவாங்களே தவிர என்ன மட்டும் மறந்துடுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தம்பியோட டேலண்ட் ஊர் ஊரா தெருப்புறக்கிறதுல மறைஞ்சு போக எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் ஊட்டியில இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ நல்லா வரணும்னு தான் அடிச்ச, ஜாயின் பண்ணிடுடா, புரிஞ்சுக்கடா. Now decision is yours. Decision is yours. Join பண்றேன். என்ன பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, உனக்குள்ள இருக்கிற திறமை, உங்க அக்காவுக்கு நீ தம்பியா பிறந்ததுதான் உன்னோட பலம், உன்னை நான் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான். இதுக்காக உங்க அக்கா நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட சமாதானமா போய் நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி. இது டூ மச் உனக்கு. சேர்ந்த அன்னைக்கு எப்படி வேர்ல்ட் கப் அவனுக்கு? வேர்ல்ட் கப்னா ஒரு கிரிப் இருக்குமேன்னு அப்படி சொன்னேன். ஏங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா, அன்னைக்கு நீங்க முயலை துரத்தும் போது உங்களுக்கும் முயல் கறி பிடிக்கும்னு நினைச்சேன், அதனாலதான் அதை பிடிச்சி அடிச்சு சமைச்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஊட்டி பூரா தேடினேன். நீ எல்லாம் முயலையும் மாரியும் சாப்பிட ஆளுதானே? சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்க. இந்த முயல் கோழி எல்லாம் படைச்சது நாம சாப்பிடறதுக்காக தாங்க. வயசானா மனுஷங்க செத்து போவாங்க, ஆனா ஆடு மாடு வயசாயி செத்து போனதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூஞ்ச இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்காதிங்க, பாக்க ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப என்ன சொல்லுவீங்க? ஐ ஹேட் யூ. போது நிறுத்துங்க. இததானே சொல்லுவீங்க? நான் கேட்டுக்கிறேன், நடத்துங்க நாடகத்தை. இங்க பாருங்கப்பா, என்ன பிடிக்கிறது முக்கியம் இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கணும். தமிழ் பொண்ணா இருந்தா போதும், எனி ஹில் ஸ்டேஷன், கொடைக்கானலோ குளுமணாலியோ இல்ல ஊட்டியோ ஒர்க் அவுட் ஆயிடும் போல இருக்க. ஒண்ணு இல்லைங்க, ஏகப்பட்ட சம்பந்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? பேசிக்கா எனக்கு ஒரு கனவு வருங்க, அதுலயும் ஒரு நல்ல கனவு அடிக்கடி வரும், அதை உங்ககிட்ட சொல்லணும். நான் இந்த ஊட்டியில இதே ஸ்கூல்ல டீச்சரா வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பைத்தியக்கார பொண்ணு பார்த்து அவளை நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து சாப்பாடு ஊட்டி தலை சீவி பொட்டு வச்சு அழகு பார்த்து அவளை நான் குணப்படுத்தினேன். ஆனா திடீர்னு அவ என்னையே யாருன்னு தெரியாம மறந்து போய் ட்ரெயின் ஏறிட்டா. அப்ப ஸ்டேஷனுக்கு போய் நான் யாருன்னு ஞாபகப்படுத்த குரங்கு மாதிரி எல்லாம் செஞ்சு காட்டினேன், ஆனா ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு. அவ வளர்த்து சுப்பிரமணி நாய் கூட என் கனவுல வரும், நான் என்ன செய்யறது? அந்த பொண்ணோட ஞாபகமாவே இந்த ஊட்டியில என்னோட மீதி வாழ்க்கைய இந்த செடி கொடி மலைகளோட கழிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க முடிஞ்சு போச்சுங்க? என்னது கதை முடிஞ்சிடுச்சு? அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் அந்த கதையை சொன்னேன், ஆனா அவ எந்த ரியாக்ஷனையுமே காட்டிக்காம போயிட்டா. பெரிய கமலஹாசன், அவ ஸ்ரீதேவி, மூஞ்சியும் மொகரக்கட்டியும் பாரு. அதுக்கு தான் டைரக்டா சொல்லணும் முடிவு பண்ணிட்டேன். நீங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பிராக்டீஸ் பண்ணணும், காதலிக்கணும்,
இதுக்கு முன்னாடி ஓட்டிக்கு வந்த ஒரு பிளேயர் கிட்ட நீங்க எப்படி பெரிய பிளேயர் ஆனீங்கன்னு கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கார்த்திக், நான் இந்த உலகத்துக்கு ஒரு பொய் சொல்லிட்டேன், பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு. ஆனா அது உண்மை இல்ல, லவ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொன்னாரு. சோ இன்னையில இருந்து நாம எல்லாரும் என்ன செய்யணும்? குட், இன்னைக்கு காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நாளைக்கு கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆமா, காதலுக்கு அப்புறம் கல்யாணம் தானே. பாலை எப்படி லவ் பண்றது, ஆட்டத்தை எப்படி மனைவி மாதிரி நேசிக்கிறது, கோல் எப்படி போடுறது, அப்பப்ப முட்டிக்கிறது, இதெல்லாம் நாளைக்கு நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so let's practice love. La li la li la 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 la. ஓஹோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் கடிஜோக் சொன்னாலே விழுந்துருவாளுங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? நம்ம விஷயம் வீட்டுக்கு கூட தெரியாது, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஐ மேக் வெரி குட் காஃபி, காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. ஹலோ, உன்னோட காஃபி குடிக்கிறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. அப்படியே சொல்றீங்க? ஐயோ, நேத்து கூட பிஸ்கி வச்சிருந்தேன், ராத்திரி அடிச்சிட்டேனே. ப்ளீஸ், நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், இதுக்காக என் பின்னாடி இப்படி சுத்திட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல, உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது. எது எப்படியோ உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கு. என்னை பத்தி என்ன தெரியும், என்ன லவ் பண்றீங்க, என்னோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு கோவம் ரொம்ப வரும், அடம்பிடிப்பேன், ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. நான் நினைச்சது எனக்கு கிடைக்கலன்னா அப்செட் ஆயிடுவேன், சத்தம் போடுவேன். இதெல்லாம் உங்களால தாங்க முடியுமா? இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னோட வாழ முடியும் நினைக்கிறீங்களா? பிடிக்காததுக்கு 1000 காரணம் சொல்லலாம், ஆனா உண்மையான காதல் இங்க வரணும். மனசுக்கு பிடிச்சா வாழ்நாள் முழுவதும் நம்மளால நிம்மதியா வாழ முடியும். நீ என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க. என்ன என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன். அதுக்காக என்ன அவாய்ட் பண்ணாதீங்க, அப்புறம் நான் அழுத்துருவேன். ஒரே டயலாக்ல அவ்வளவு மடக்கிட்டியா? எஸ் அன்னைக்கு போட்டோம் பாரு, நாங்க ரெண்டு பேரும் குத்தாட்டோம். ரம்ப ரம்போலா, ரம்ப ரம்ப ரம்போலா, ரங்கோலி அழகுதானே நாங்கோலா.
அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எல்லா லவ் ஸ்டோரியிலையும் என்ன நடக்கும், அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன ஃபைட்டு தான். சாரி பாஸ். என்னடா சாரி, பார்த்து வரமாட்ட, எந்த ஊர்ற உனக்கு சொல்றா? ஏய் சாரி சொன்னல்ல. என்னடா சாரி சாரி சாரி, பார்க்கல பார்க்கல. இப்ப சூடு ஃபைட்டா யார் அனுப்பிச்சது? என்ன அடிக்க சொல்லி அனுப்பிச்சது யாரு? யாருன்னு கேக்குறல்ல. சின்ன வயசுல இருந்தே மணிரத்னம் படங்களை பார்த்து ஊட்டின்னா செடி மலை பசுமையா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வில்லனுங்க கூட இருக்கீங்களாடா, இப்ப ஊட்டிய கூட எடுத்துட்டீங்களாடா. வசந்தி 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 வசந்தி, யார் அனி? வசந்தி, ஆன் தி ஸ்பாட், இப்பவே என் கூட வரதுக்கு சம்மதமா? ஏய் உட்காரு பேசலாம். பேச்சு கீச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது. கூலா ரொமான்டிக்கா போயிட்டு இருந்த லவ் ட்ராக்ல நீங்க ஆக்ஷனை கலந்துட்டீங்க. நான் ஒரு தடவை ஆக்ஷன்ல இறங்கிட்டா எதிரில் இருக்கிறவனுக்கு ரியாக்ஷன் கொடுக்க கூட டைம் தர மாட்டேன். வசந்தி, நீ சரின்னு சொன்னா இன்னைக்கு சாயந்திரமே நம்ம கல்யாணம். அவ வரமாட்டா. நான் உன் கூட வரேன் கார்த்திக்.
ஃப்ளைட் வெடிச்சு செதறி போயிடணும்னு இருக்கு. உன் தொல்லை ஒழிஞ்சிடும் பாரு. சந்தியா, இன்னைக்கு சென்னை ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, வெயிட் பண்ண முடியாது. ஃப்ரெண்டோட வண்டி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். சந்தியா, உன்னால எப்படி சாதாரணமா சொல்ல முடியுது கார்த்திக்? கிளம்புறேன்னு ஈஸியா சொல்ற, மறுபடியும் எப்ப பார்க்க போறோமோ, கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. வசந்தி ரொம்ப கொடுத்து வச்சுவ கார்த்திக், உன்ன மாதிரி ஒருத்த கிடைச்சதுக்கு உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கார்த்திக். நான் இந்தியாவுக்கு வந்தது அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம். அவ இப்ப என் வாழ்க்கையிலேயே இல்லை, நாங்க பிரிஞ்சிட்டோம். சார் கீ குடுக்க சொன்னாரு. அப்படியா? அவன் எங்க ஆபீஸ்ல இருக்கானா? ஆமா சார். ம், சரி, லக்கேஜ் எடுத்து வச்சிருங்க, போயிட்டு வரேன் சார். ஆ, ஓகே. நீ எங்க இங்க எப்ப வந்த? வண்டி ஏடு. என் மேல இருந்த இம்ப்ரெஷன்லாம் போயிடுச்சு இல்ல? உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை கார்த்திக்? எல்லாரும் மாதிரியும் எங்க வாழ்க்கையும் ரொமான்டிக்கா தான் ஆரம்பிச்சது. கிசுகிசு காதில் கூறும் மௌனம் ரகசியம் சொல்லி போனதோ, பரவச பாடல் கேட்கும் நேரம் சுகம்பல வந்து சேரதோ, நீ பெறாது இன்பமே உயாது தந்து நான் விடாது உன்னில் விந்தை செய்வேன். நீ செகின்ற வம்பிலே இதேதோ அற்புதம் என்னோட என்று கண்ணீர் கிசுகிசு காதில் கூறும் மௌனம் ரகசியம் சொல்லி போனதோ, பரவச பாடல் கேட்கும் நேரம் சுகபல வந்து சேரதோ. பரவச பாட கேட்கும் நேரம் சுகபலம் வந்து சேர்ந்து
நெஞ்சம் என்று கண்டு கொண்டே நான் அங்கு வாழ்கிறேன். பொற்காலம் என்று எண்ணித்தானே உன் மீது நீ செல்லும் பாதை தானே எனது வழியுமானதே. நீ இன்றி வேறு ஏதும் எனக்கு இல்லையே. பஞ்சம் என்று கண்டு கொண்டே நான் அங்கு வாழ்கிறேன். பரவச பாடல் கேட்கும் நேரம் சுகபல வந்த சேரதோ. சந்தோஷமா தானே இருந்திருக்கீங்க? பின்ன காலையில எந்திரிச்சு உனக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சிருக்கா? இதுக்கு மேல என்ன பண்ணுவா? நீ நல்லா குடிச்சிட்டு வந்து அவளை டார்ச்சர் பண்ணிருப்ப, கலாட்டா பண்ணிருப்ப, இல்லனா இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வச்சிருந்திருப்ப. அதாவது ஒரு ஆம்பள விவாகரத்து குடுக்கறானா, இதான் காரணமா இருக்கணுமா? வேற எதுவும் பிரச்சனை இருக்காத? வேற என்ன பிரச்சனை? மனசுக்கு பிடிச்சதான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் காதலிக்கும் போது இருந்த வசந்தி எங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. அவளை மட்டும் சொல்ல முடியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் மாறிடுவீங்க. அதெல்லாம் அப்படி இருக்காது. இருக்காது? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா உனக்கு? பாரு. எங்க இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன் சொல்லு. 2 நிமிஷம். 2 நிமிஷம் என்ன, 2 ஜென்மம் கூட வெயிட் பண்ணுவேன். ஏய், என் தங்கத்துக்காக அது கூட பண்ண மாட்டேனா? செல்போன் டிரைவிங் ரொம்ப டேஞ்சர். முதல்ல போன வச்சுட்டு இப்ப பாரு. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கார்த்திக்? வந்துட்டே இருக்க வசதி. This is too much. உனக்கு பொறுப்புங்கறதே கிடையாது. பஞ்சுவலிட்டி எல்லாம் உனக்கு. வந்துகிட்டே இருக்க வசதி, பக்கத்துல தான் இருக்கேன். ஏ வர, என் மொத்த மூடும் போயிடுச்சு. சி, வராத, அங்கே இரு. வசந்தி வசந்தி வசந்தி. நீ எங்க இருக்க கார்த்திக்? எங்க பேங்க்ல தான். ஃப்ரெண்ட் அவசரம் பணம் கேட்டான். யூ ஆர் கிரேட். ஃப்ரெண்டுக்காகவே இவ்வளவு ஹெல்ப் பண்றனா, நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னையும் நல்லதான் பாத்துப்ப. ஐ லவ் யூ கார்த்திக். லவ் யூ டு வசந்தி. பை. யார் மாமா? உன் தங்கச்சி தான். உனக்கு பணம் கொடுத்ததுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறா. அவளுக்கு பெரிய மனசுடா. கொடுமைய பாரு. எங்க இருக்க? ஃப்ரெண்டுக்கு பணம் அவசரம்னா அதான் ஏடிஎம்க்கு வந்திருக்கேமா. சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவே நீ நாசம் பண்ணி தொலை. எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது நினைக்கிறேன். அவ்வளவு வசந்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க செல்லம்? வசந்தி, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி. ட்ரிங்க்ஸ் பண்றியா? انا வசந்தி, பிரமிஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். நான் ஏதாவது கேட்டனா? انا அதிகமா குடிக்காத. அதிகமா குடிக்காம ஜாக்கிரதையா வீட்டுக்கு போய் தூங்கணும். உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. I love you so much, Vasanthi. I love you so much. Bye, sweetheart. How sweet. இப்ப பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே, உன் ஃப்ரெண்டுக்கு வெட்டிங் டே, இந்த மாதிரி பார்ட்டி குடுக்குறானே, நல்லா குடிச்சு குடிச்சு மேல போயிடு. இல்லடா செல்லம், அது வந்து வசந்தி 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 கேக்க உனக்கு சிரிப்பா தான் இருக்கும். ஆனா எனக்கு தான் ஃபுல் கன்ஃபியூஷன். இங்க நின்னா குத்தணுவா, அங்க நடந்தா குத்தணுவா? எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க மட்டும் என்னவா, மேரேஜ்க்கு முன்னாடி அந்த பொண்ணு தான் தேவதன்னு சுத்தி வருவீங்க. இப்ப வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்னா ஒண்ணுதான், அதுக்காக எல்லா மேட்சும் உட்கார்ந்து பாக்குறது இல்லையே. லவ் பண்ணும்போது ஒரு பொண்ணை விழ வைக்கிறது மட்டும்தான் எங்களோட டார்கெட். அதுக்காக 24 மணி நேரத்தையும் செலவு பண்ணுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே 24 மணி நேரத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, செல்போன் பில்லு, மளிகை சாமான், சோப்பு, பவுடர், பேஸ்ட்,
இப்படி எவ்வளவு சமாளிக்கிறது? இதெல்லாம் வாங்க சம்பாதிக்க வேண்டாம். அதுக்காக என்ன பார்த்து, நீ என்ன லவ் பண்ணவே இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இப்படி நடந்துக்கல, மாறிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணுக்கு 24 மணி நேரமும் தன் புருஷன் கூடவே இருக்கணும், அவ கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை பண்ணிட்டா போதும், அவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆனா புருஷனுக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சொசைட்டியில ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டம் வராம செக்யூரிட்டி கொடுக்கணும். அந்த டைம்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவுல டிஸ்டன்ஸ் வரதான் செய்யும். அதை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் ஹாப்பியா இருக்கும். ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அது ஒரு வாழ்க்கையா? என்லெஸ். அது லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்ட் மேரேஜா இருந்தாலும் சரி, அதே தான் என் வாழ்க்கையிலயும் நடந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிக டைம் அகாடமிலேயே ஸ்பெண்ட் பண்ணேன். அவ ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணா. எனக்கு வெளியேன் எதிர் எதிரில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன் பக்கத்திலேயே இருக்கிறதுக்கு நிச்சயமா ஒரு நாள் வரும் வசந்தி. அப்ப புரிஞ்சுக்குவ, என்ன நம்ப வசந்தி. சேம் டே சேம் பிளேஸ். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நாம போட்ட சண்டையை பத்தி நினைச்சோன்னா நமக்கே சிரிப்பு வரும். ஐ லவ் யூ வசந்தி. ஹாப்பி பர்த்டே. வைஃப்னா அப்படிதான் இருப்பாங்க கார்த்திக். 20-24 வருஷம் பிறந்த வீட்டில் இருக்காங்க, அங்கே அப்பா மேலே கோச்சிக்கிறாங்க, அம்மா கிட்ட சத்தம் போடுறாங்க, அண்ணனை திட்டுறாங்க. இந்த எல்லா கோவத்தையும் புருஷன்ட்ட தானே காட்ட முடியும். லைஃப் நல்லா இருக்கணும்னா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க எங்களுக்கு தெரியும், ஆனால் எதை எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியல. இப்போ உங்கள் டேடி ஆஃபீஸ்க்கு போகும்போது வரத்துக்கு 9 மணி ஆகும்னு சொல்லிட்டு போவார். நீ 9 மணிக்கு ஃபோன் பண்ணுவ, வரத்துக்கு லேட் ஆகும் சொல்லும், நீ சாப்பிட்டு படுன்னு வர. உடனே நீ என்ன பண்ணுவ? ஐ லவ் யூ டேடி, குட் நைட் டேடி அப்படின்னு ஃபோனை வச்சிருவ. அதே புருஷன்காரன் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட்டா வந்தானா, அவனை உண்டில நாக்கிட மாட்டீங்க? உங்க அண்ணன் ஊருக்கு போனானா, ஏ அண்ணா அங்க இருக்கிற பொண்ணுங்களா ரொம்ப அழகா இருக்காங்களா, நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க. அதே புருஷன் எங்கேயாவது போனான்னா, எங்க இருக்க, எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்க, பக்கத்துல என்ன பொண்ணுங்க வாய்ஸ் கேக்குது, ஏதாவது தப்பு பண்றியா, எங்க லேண்ட்லைன்ல இருந்து போன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு காலையில 6 மணில இருந்து ராத்திரி 2 மணி வரைக்கும் அவன் கழுத்தறுத்து உயிர் எடுத்து தொலைய மாட்டீங்க. பெரிய விருந்தே இருக்கு, பெரிய விருந்த சாயந்திரம் பாத்துக்கலாம், வா இப்போ ஒரு குட்டிக்கு ஏற்பாடு. முதல்ல கிளம்பு. பை பை. 5:30 உனக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த பிளேயர் பேர் மேத்யூஸ், 19 வயசு தான் ஆகுது, நல்ல ஃபார்வர்ட் பிளேயர். லாஸ்ட் டைம் சீசன்ல 10 கோல் போட்டிருக்கான். சாரி, இவன் பேர் முனுசாமி, இன்டர் காலேஜ் காட்ரா. அவனை என்கரேஜ் பண்ணா நல்ல பிளேயரா வருவான். ஐம் சாரி. இவன் பேரு சிவா, நல்ல கோல் கீப்பர். லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச். மிஸ்டர் கார்த்திக், கேன் யூ ஸ்விட்ச் ஆஃப் தி மொபைல்? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். இட்ஸ் ஓகே.
வசந்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா சமைக்க போற? ம் டொட்டடாய் அதை தூக்கி போட. என்ன வசந்தி, உடம்பு எதுவும் சரியில்லையா? எப்பவுமே உனக்கு என் உடம்ப பத்தி நினைப்பில்ல கார்த்திக். எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு கார்த்திக், அதெல்லாம் உனக்கு புரியாதுல்ல. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போற? ஓ அதான் உன் ப்ராப்ளமா? அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிட்டு வா, ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கலாம். கார்த்திக் ப்ளீஸ். மனசுல இருக்கிற வலிக்கு உடம்பால நீ மருந்து போடலாம் நினைக்கிற கார்த்திக், இதுதான் உன்னோட கேரக்டரா? அப்புறம் உனக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வசந்தி, என் காதல நீ புரிஞ்சுக்கலையா? மார்னிங் வசந்தி. என்ன பார்த்தா உனக்கு ரொம்ப கேவலமா தெரியுதுல்ல? என்னாச்சு உனக்கு? என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்து என்ன லவ் பண்ண, நீ என் வீட்டுக்கு வந்து வான்னு கூப்பிட்டதும் பின்னாடியே நான் வந்துட்டேன்ல. என்ன வசந்தி, என்ன உன் ப்ராப்ளம்? ராத்திரி நான் கோமா போய் கதவு மூடிக்கிட்டல்ல, ஒருவேளை நான் செத்து போயிருந்தா? இப்ப செத்து போற அளவுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது? ஏன் இப்படி பேசுற? உனக்கு மத்தவங்க ப்ராப்ளம் எல்லாம் தெரியும், ஏன் ப்ராப்ளத்தை தவிர ஃபுட்பால் செலக்ஷன் பசங்க இது எல்லாத்தையுமே கடிக்கிட்டாள். வசந்தி, அது என்னோட கெரியர், என் லைஃப், என் ட்ரீம். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. அதுதான் உன்னோட லைஃப் ட்ரீம் என்ன? அப்புறம் நான் உனக்கு எதுக்கு லவ் பண்ற? லவ் பண்ற நீ எதுக்கு பிறரை சுத்தன? என்ன எதுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் உங்ககிட்ட அணிக்க சொன்னல எனக்கு கோபம் வரும், நான் அட புடிப்பேன், என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு நான் கத்துவேன், எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவேன். இங்க புடிச்சதுனாலதான் இங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா நீ என்னோட மனச பார்த்து லவ் பண்ணல, என்னோட உடம்ப பார்த்து லவ் பண்ணியா? Now I can feel your love, Karthik. அன்னைக்கு நான் அவளை கை நீட்டி அடிச்சது என் தப்பு தான், உடனே ரியலைஸ் பண்ணிட்டேன். எத்தனையோ தடவை சாரி கேட்டேன், ஆனா அவ என்ன கொஞ்சம் கூட மதிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்திக் நம்ம ஏன் பிரிஞ்சிடக்கூடாது? ட்ரெயின்ல டிராவல் பண்ற பேசஞ்சர்ஸ் இல்ல நாம, ஸ்டேஷன் வந்தவனை இறங்கி போறதுக்கும் பிரிஞ்சு போறதுக்கும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழறதுனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல, வேதனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. எது எப்படியோ ஒரு தடவை கைய பிடிச்சிட்டா
வாழ்க்கை பூரா சேர்ந்து தான் இருக்கணும். மனசு ரொம்ப வலிக்குது கார்த்திக், ப்ளீஸ் என்னை விட்டுரு. என் மேல கொஞ்சமாவது காதல் இருந்துச்சுன்னா என்னை விட்டுரு கார்த்திக். நான் எவ்வளவோ சொல்லி அவளுக்கு புரிய வைக்க பார்த்தேன், என்ன அவளுக்கு பிடிக்காதப்போ நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண? எந்த வீட்டில இருந்து தலை நிமிர்ந்து அவளை கூட்டிட்டு போனோம், அதே வீட்டில தலை குனிஞ்சு அவளை கூட்டிட்டு போய் விட்டேன். என் கூட சேர்ந்து வாழாவ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா. அவளுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. தப்பு யார் பண்ணிருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சது என் பொண்ணு தானே. மனுஷங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல, தெரியாம தப்பு பண்றதுதான். நாம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறோமே தவிர, அதுக்காக யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறதே இல்லையா, குழந்தை பெத்துக்கிறதே இல்லையா. உங்க பொண்ணு விஷயத்திலையும் நான் பண்ணதாதான். காதலுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுக்கிறதுல இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. வாழ்க்கையில நான் எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுவேன். காதலிச்சு தப்பு பண்ண, கல்யாணம் பண்ணி தப்பு பண்ண. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டா உன்னை இப்பவும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஒரு தடவை அவ என்னை திரும்பி பார்த்திருந்தா மறுபடியும் கூட்டிட்டு போயிருப்பேன், ஆனா அது நடக்கல. அப்பதான் வசந்திக்கு என் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், பொண்ணுங்க அளவா காதலிப்பாங்க, அதிகமா புரிஞ்சுப்பாங்க. ஆம்பளைங்க அதிகமா காதலிப்பாங்க, அளவா புரிஞ்சுப்பாங்க. நம்ம பேட் லக் என்னன்னா, சொசைட்டில இது ரெண்டுமே ரிவர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு பொண்ணு பிரியணும்னு நினைச்சா அவ ஒரு பதில் சொன்னா போதும், ஆனா ஒரு ஆம்பளை பிரியணும்னு நினைச்சா 1008 கேள்விக்கு பதில் சொல்லணும். அதான் இப்ப நீ கேட்டியே, தண்ணி அடிச்சு டார்ச்சர் பண்ணியா, சிகரெட்டால சூடு வச்சு அவளை சித்திரவதை பண்ணியான்னு, இந்த மாதிரி எத்தனையோ கேள்வி. ஹே, அந்த அர்த்தத்துல கேக்கலப்பா, ஐம் சாரி. பரவாயில்ல, உதாரணத்துக்கு சொன்னேன். ப்ளீஸ், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. இட்ஸ் ஓகே சந்தியா. தேங்க் யூ சோ மச். கார்த்திக், காரை எங்கேயாவது நிறுத்துறியா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போலாம். அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலையா? மீட் பண்ணல. மேரேஜ் லைஃப் பிரேக் ஆனா அந்த பொண்ணோட நிலைமை நிஜமா பாவம். வசந்தி பாவமா? அப்ப ஏன் நிலைமை? உனக்கு என்ன வந்துச்சு? நீ இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்குவ. அப்படியா, பண்ணிக்கவா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? குடி குடி. சாரி, இப்படிதான் இருக்கும். சரி, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி என்னை பத்தி சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு கேளு. நீ ரொம்ப டூ மச் பா, என்ன குறைச்சல் உனக்கு? அப்படியா, அவ்வளோ அழகா இருக்கனா? சரி, ஃபோன் பண்ணு, யாருக்காவது ஃபோன் பண்ணு. ஹாய் சந்தியா. ஸ்பீக்கர், ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எப்படி இருக்க? ஒண்ணு இல்லடி, லைஃப் இஸ் டூ போரிங் தெரியுமா. என்னாச்சு, இன்னும் கமிட் ஆகலையா? இல்லடி, எவனும் கிடைக்கல. ஹே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், ஹேண்ட்ஸமா இருப்பான். 6 feet height, well settled. ஹே, ப்ளீஸ் ப்ளீஸ் டி, கொஞ்சம் அவர் நம்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு ப்ளீஸ். வேணா நான் அனுப்புறேன். ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடி அது? ஹி இஸ் ஆல்ரெடி மேரிட், ஆனா இப்போ டைவர்ஸ் கூட ஆயிடுச்சு. அதனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஒண்ணு போடுவேன், உன்னையும் அவனையும். என்ன பத்தி நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? ரெண்டாம் தர்மம் போற அளவுக்கு எனக்கு என்னடி குறைச்சு? அவ்வளவு ஃபீல் பண்ணா நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. வேடி போன. ஹா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 
பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. சந்தியா, உனக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லவே இல்லையே. உன்ன மாதிரி இருந்தா கூட ஓகே. நீ மட்டும் கிடைச்சா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். மிஸ் பண்ணிட்டேன்ல கார்த்திக். கேக்கிறதுக்கு நல்லதான் இருக்கு சந்தியா, ஆனா வசந்தி இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பியோ? அவ கிடக்குற பைத்தியக்காரி. உனக்கு அஃபேர்ஸ் இருந்து பொறுப்பு இல்லாம சுத்தி இருந்து கெட்ட பழக்கங்கள் இருந்து உன்னை விட்டுட்டு போயிருந்தா நியாயம்? குடும்பத்துல பொறுப்பில்லாத புருஷனா இருந்து அவ கஷ்டப்பட்டிருந்தா அதுக்காக வருத்தப்படலாம். உன்ன மாதிரி நல்ல மனுஷன் கூட இருக்க அவளுக்கு என்னமோதான் கொடுத்து வைக்கலாம்னு தோணுது. சந்தியா எங்க உட்காரு, நான் கொஞ்சம் அன்லோட் பண்ணிட்டு வந்துறேன். அன்லோடா? சொல்லுமா. ஹாய் ஆவது கீ ஆவது, பிளைட்டை விட்டு இறங்கி எவ்வளவு நேரம் ஆச்சு, எங்க இருக்க? அதான் பாத்த, இறங்கி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் உன்கிட்ட இருந்து போன் வரலையே நினைச்சேன். அது சரி, நாளைக்கே உனக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சுன்னா அப்ப தெரியும் எவ்வளவு பெரிய டென்ஷன். இல்லம்மா, பிளைட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கார்ல வந்துட்டு இருக்கேன். சரி ஜாக்கிரதையா வா. அந்த டிரைவர் கிட்ட வேணும்னா இன்னொரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்க சொல்லு. வேகமா போக வேண்டாம்னு சொல்லு. பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம் இருக்க. என்னடி ஏதாவது வம்பு கம்பு இழுத்துட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. குட் நைட். சேர்ந்து சரக்கு அடிப்போமா? தண்ணி அடிக்கலாமா? என்னது? பியர் மா, பியர். What rubbish are you talking? இங்கிலீஷ் எல்லாம் பேசுறியே, அப்போ தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லையா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. Without my permission, என் கண்ணத்தை நீ எதுக்கு டச் பண்ண? எதுக்கு டச் பண்ண? உன் பர்மிஷன் இல்லாம உனக்கு நான் ஒரு முத்தம் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? கொடுக்கட்டுமா? நீ சந்தியாவை கமெண்ட் பண்ணா ஷீ டிசர்வ்ஸ் இட். ஏன்னா அவ அந்த அளவுக்கு அழகா இருக்கா. அவளை வர்ணிச்சிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருப்ப. ஆனா தண்ணி அடிக்க வரியோ முத்தம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறிய இதே வார்த்தையை நீ தண்ணியை போட்டுட்டு உன் அக்கா தங்கச்சி கிட்டயோ இல்ல உங்க அம்மா கிட்டயோ கேப்பியாடா, கேப்பியாடா. நீ எம்எல்ஏ பையமலையா கைய வச்சிட்டல, இந்த சிட்டியை விட்டு எப்படி தாண்டறேன்னு பாத்துறான்டா. இந்த சிட்டியை விட்டு தாண்டி போகணும்னா நாலு வழிதான் இருக்கு. ரைட்ல போனா போரூர், பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர். லெப்ட்ல போனா கோவளம், கொட்டிவாக்கம், பாண்டிச்சேரி. நேரா போனா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர். வடக்க போனா புழலு, ரெட்டேரி, ரெட் ஹில்ஸ். ஆனா நீ உயிரோட இங்கிருந்து போகணும்னா வேற வழியே இல்ல. என்ன தாண்டி போகணும்? தாண்டிடுவீங்களா இல்ல என்ன தாண்டறதுக்கு யாராவது ஆம்பளை இங்க இருக்கீங்களா? ஆம்பளைங்க யாரும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்கடா, எப்படி அடிக்கணும்னு நான் காட்டுறேன். ஆனா என் காதுல மட்டும் ஐயோ அம்மான்னு அலறதுதான் கேட்கணும். எழுந்துற எழுந்துற
ஏய் சந்தியாவை தொட்டுருவியா டா நீ சந்தியாவை தொட்டுருவியா ஏன் முன்னாடி அவளுக்கு முத்தம் கொடுக்க வரியா நீ யார் தெரியுமாடா அவ யார் தெரியுமாடா என்ன தைரியம் உனக்கு ஏய் யா முன்னாடி ஏன் முன்னாடி அவளுக்கு நீ முத்தம் கொடுக்க போறியா குற்றம் குற்றம் உனக்கு தைரியம் இருந்தா குற்றம் 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 ஓடா சந்தியா வா சாப்பிடலாம் எக் பூர்ஜி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இங்க ரொம்ப ஃபேமஸ் ஏய் கொஞ்சம் மரியாதையா கூப்பிடு சந்தியா அவங்க பேரு சந்தியா மேடம் நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரீங்களா உங்களை விசாரிக்கணும் முடியாது ஏய் நீ யாரா உனக்கு என்ன சம்பந்தம் இவ என்னோட வைஃப் கழுத்துல தாலி இல்ல கால மெட்டி இல்ல நாங்க மோதிரம் மாத்திக்கிட்டோம் சந்தியா வா வீட்டுக்கு போலாம் பசங்க காத்துட்டு இருப்பாங்க என் பொண்டாட்டி விஷயத்துல தலையிட்ட நான் கொன்னுடுவேன் சொல்லுவோம் எம்எல்ஏ கிட்ட சாரி சந்தியா வேற வழி தெரியாம அப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் அது பொய்யா இருந்தாலும் 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருந்தேன் கார்த்திக் வசந்தி இருந்த இடத்துல நீ இருந்திருந்தா என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனக்கும் சேம் ஃபீலிங் கார்த்திக் வசந்திய நீ லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்திருக்க கூடாதா நல்லா இருந்திருக்கும் எல்லாமே கனவா போச்சு சிக்கினாரு சூரியரு மன்னனோட பண்பாலே மாட்டிக்கிச்சு வெண்ணிலவு ரெண்டு பேரின் நினப்புக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ ஒன்னு இருக்கு ஹோ சொல்லத்தானே வாக்குக்குள்ளே சாமி வந்தாச்சு வந்தாச்சு நாட்டிய கண்ணே நாட்டிய கண்ணே எப்படி உள்ளாயா மந்திர பெண்ணே வந்தரப்புவே எப்படி உள்ளாயா சொல்வாயோ எப்பண்ணே சொல்வாயோ காதலை கண்டே காதலை கண்டே எப்படி உள்ளாயோ கண்கள் கலந்திடும் கூட்டணி கண்டே எப்படி உள்ளாயோ சொல்வாயோ எப்பண்ணே சொல்வாயோ நினப்புக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ ஒன்னு இருக்கு சொல்லத்தானே வாக்குக்குள்ள சாமி வந்தாச்சு வந்தாச்சு குட்டி குட்டி புன்னகையும் சுட்டி சுட்டி ஆசைகளும் உச்சி முதல் பதம் வர எப்படி உள்ளாயோ முடியுள்ள முத்துச்சரமே எப்படி உள்ளாயோ
கண்ணே நாட்டிய கண்ணே எப்படி உள்ளாயா, மந்திர பெண்ணே வந்தார பூவே எப்படி உள்ளாயா, சொல்வாயா ஏ பெண்ணே சொல்வாயா சொல்வாயா. ரெண்டு பேரின் நினப்புக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு, ஏதோ ஒன்னு இருக்கு, சொல்லத்தானே வாக்குக்குள்ள சாமி வந்தாச்சு வந்தாச்சு. சந்தியா, சந்தியா சாரி ரொம்ப டயர்டா இருந்துச்சு தூங்கிட்ட. ஏன் வீடுதா? எங்க அப்பா அம்மா இன்ட்ரோ பண்ற இப்ப எதுக்கு? ஏய் பரவாயில்ல வா வா சொல்ற வா. சந்தியா அம்மா அம்மா அம்மா, இவதான் சந்தியா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்கா உங்க மருமக? என்ன காதலிக்கிற பொண்ணு, என்ன புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு. நீங்க தான் எங்க மேரேஜ பத்தி உங்க வீட்டுல பேசணும். நீ என்ன சொல்ற கார்த்திக், உனக்கு எனக்கும் மேரேஜா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சந்தி. நான் உங்ககிட்ட சொன்னதும் உண்மைதான், அது என் ஃப்ரெண்டோட லைஃப் ரவிதா. என்னது இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்தா, நான் தான் பக்கத்துல இருந்து அவங்களை கல்யாணம் பண்ணி பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்டா. நாங்க சரியான ஜோடி இல்ல. என்னடா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்தீங்க? அது என்ன பத்தி அவளோ அவளை பத்தி நானும் சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிடா. அப்போ இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் கடமை எதையும் செய்யக்கூடாதுன்றா. நீ எனக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமாடா? லவ் பண்ண பொண்ணை விட தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட வைஃப் கிடைச்சவன் தான். ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் அப்பிலிருந்து எனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் கல்யாணம் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா உன்னை பார்த்தப்பவே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லார மாதிரியும் நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ண அப்படி நடந்துப்பேன் இப்படி நடந்துப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன். நீ தான் என் உலகம்னு உன்னை எதிர்பார்க்க வச்சு நான் லவ் பண்ண வச்சிருப்பேன். ஆனால் அதில் எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் இந்த நாடகமே. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருப்பேன், என் ப்ரிஃபரன்ஸ் என்ன, என் டைமிங்ஸ் என்ன, என் லைஃப் ஸ்டைல் என்ன, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். என்னோட அதிர்ஷ்டம் நீயும் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற சந்தியா? ஸ்டாப் த கார். நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். கார்த்திக் ஸ்டாப் த கார். என்னாச்சு சந்தியா? டெஸ்ட் பண்ணி பாக்குறியா கார்த்திக் என்ன? ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துக்குவா. நடிச்சிருக்கல்ல, உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதும் அப்படியே நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? உன் வைஃப் பத்தி சொன்ன போது ஐயோ அந்த இடத்துல நாம இருந்தா இவனை இவ்வளவு நல்லா பாத்துருந்துருக்கலாம்னு ஏங்குன. இப்ப அதெல்லாத்தையும் பொய்யுங்கிற. என்ன சந்தியா, நான் இதெல்லாம் சொன்னது உன் நல்லதுக்காக தான். ஏன் நல்லதுக்கா? நாளைக்கே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு. சாரி சந்தியா, நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஜஸ்ட் ஒத்து வரவையா நான் சோதிச்சு பார்த்தேன். இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டா? சந்தியா, இதெல்லாமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கதான். சரி, என்ன பத்தி புரிஞ்சுக்கதான் வந்தேங்கிற. அப்படி என்னதான் புரிஞ்சுக்கிட்ட சந்தியா? அது நான் சொல்லட்டுமா? இவ ஒரு எமோஷனல் ஃபூல், பைத்தியக்காரி. இவ எதை சொன்னாலும் நம்பிடுவா. இவள லைஃப் பூரா எப்படி வேணா ஏமாத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்ட. இல்ல கார்த்திக், சந்தியா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள காதலே இல்லைனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா நீ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்ட, அதத்தான் என்னால தாங்க முடியல. பொண்ணுக்கு எதிர்பார்க்கறது கிளாரிட்டி கிடையாது, நம்பிக்கை. அது உன் மேல இருந்துச்சு, இப்ப சுத்தமா போச்சு. உன்னை மறக்கிறது எனக்கு கஷ்டம்தான், ஏன்னா உன்ன மாதிரி எனக்கு நடிக்க வராது. பட் மறக்கதான் போறேன். I hate you. சந்தியா, சந்தியா ப்ளீஸ். ஃபாரின்ல இருக்கிறவங்க கண்ணு, ஃப்ளைட்ல இருக்கிறவங்க கண்ணு, ஊர்ல இருக்கிறவங்க கண்ணு, உங்க அப்பாவுடைய கண்ணு, எல்லா திருஷ்டியும் ஒழியணும். ஏன் திருஷ்டி என்னடி? பின்ன மத்தவங்களை விட உங்க கண் திருஷ்டி தான் ஜாஸ்தி. ஆஹா, எப்படிமா இருக்க? என்னடி எல்லாத்துக்கும் இப்படி அப்படின்னு தலையாடுற? கொஞ்சம் வாயை திறந்து பேச. ஃபாரின் போன உடனே தமிழையே மறந்துட்டியா என்ன? முதல்ல நீ உள்ள போமா, உங்க அம்மா எல்லாத்தையும் இங்கே கேப்பா போல இருக்க. போ போ போ, உள்ள போ. என்ன மேடம், என்னமோ பேசணும், நல்ல முடிவு எடுக்கணும், சஜஷன் வேணும்னு கேட்ட? ஒண்ணும் இல்லம்மா. பரவாயில்ல சொல்லுமா. ஒண்ணும் இல்ல சொல்றல, என்ன தொந்தரவு பண்ணாத. இங்க பாரு, நான் உனக்கு அம்மா மட்டும் இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு அம்மா கிட்டயோ ஃப்ரெண்டு கிட்டயோ பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கலன்னா அது உனக்கு தான் சங்கடமா போயிடும். என்னச்சுமா, என்ன நடந்துச்சுமா? அவ என்ன ஏமாத்திட்டாமா? சரி, இப்ப என்ன பண்ணலாங்கிற? அம்மா, ஒரு அம்மாவா ஃப்ரெண்டா எனக்கு எது சரியா இருக்கும்னு உனக்கு தோணுதோ அதையே செய்மா. டே கார்த்திக், நான் வேணா சந்தியா கிட்ட பேசி பாக்கட்டா? வாடா, அட வாடாங்கறல்ல. வா, கூச்சமா இருக்கு அத்த. வரேன் வரேன் அத்த. சந்தியா, யாருன்னு தெரியுதா? ஹேய், நீங்க கௌதம் அம்மா தானே? எப்படி இருக்கீங்க? நூத்து கணக்குல கவிதை எழுதி வச்சிருக்கான், அதை கேட்டினா ஆடி போயிடுவேன் நீ. டேய் சொல்லுடா. அத வேண்டாம் அத்த. டேய் நீ சொன்னது என்னடா அவளுக்கு தெரியும்? அதுவும் சரிதான். பரவாயில்ல, படிங்க மாமா. எட்ரா, படிக்கட்டுமா? ஆரம்பி. சந்தியா, ஓ சந்தியா, யார்கிட்ட சொல்லுவேன் என்னோட ஃபீலிங்ஸ? அத்தை கிட்ட சொன்னா மட்டும் தீந்திரவா போகுது? நீ கண்ணசச்சா போதும், கொண்டு வருவேன் காவேரிய. நீ எள்ளுன்னா நான் என்னையா வந்து நிப்பேன்.
நீ நெருப்பா இருந்தா நான் மெழுகுவத்தியா உருகிடுவேன். சந்தியா, உன்ன கூப்பிடல, கவிதை இது. ஓகே சந்தியா. ஓ சந்தியா, போதுண்டா, இன்னும் மூணுல இருந்தா அத்த முடிஞ்சிடும். உன் பேர் எனக்கு சுப்பிரபாதம், உன் பார்வை ஒரு ஐஸ் கடல், நீ ஊன் சொன்னா உப்பு மூட்டை தூக்கிப்பேன் உன்னை லைஃப் லாங்கா. கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. பிரமாதமா இருந்துச்சு. நான் உன்ன நினைச்சே ஒரு 60-70 கவிதை எழுதி. டேய் 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 டேய், நேத்தி தான்டா வந்திருக்கா, ரொம்ப டயர்டா இருப்பா. அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் மறந்துடுவாத. பரவாயில்ல போடா, மாமா அங்க வெயிட் பண்றாருல, நம்ம மூணு பேரும் உட்கார்ந்து பேசுவோம். பை பை. உன் மேல ரொம்ப பாசமா இருக்கா இல்லம்மா. பைத்தியக்காரம்மா, எப்பவும் மாமா அத்தை சந்தியா, இதான் அவன் உலகம். நம்மள பாதிச்ச விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை மனசுல வச்சுக்கணும், இதுதான் வாழ்க்கை. நான் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும்னு நீ சொன்னல. நான் செய்ய போற நல்ல காரியம் என்ன தெரியுமா? உங்க கல்யாணம்மா. நிலவே சந்தியா, நீ மாலை நேர மங்கையா. ஏய் சூப்பர் கௌதம், சூப்பர் சூப்பர். மாமா, எனக்கு தெரியும் சந்தியா, நீ என் கவிதையை கேட்டதுல இருந்து உனக்கு ஏன் நினப்பா தான் இருக்கும்னு. வா, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே நான் ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கேன், அவன் பேர் கார்த்திக். ஆனா இப்ப பிரிஞ்சிட்டோம். இட்ஸ் ஓகே சந்தியா. எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்குன்னு கேட்டா நான் உன் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன். ஐயர் சொன்ன முகூர்த்தத்தையே கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. ஆமா ஆமா, பிரம்மாண்டமான முகூர்த்தம். குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்களா? வந்துருப்பாங்க. உனக்கும் கௌதம்க்கும் எப்போ நிச்சயம் பண்ணலான்னு ஐயரை கேட்டோம். அவர் 9ஆம் தேதி நிச்சயதார்த்தமும் 14ஆம் தேதி கல்யாணமும் வச்சுக்கலான்னாரு. உனக்கு ஓகே தானே? நான் உன் சம்மதம் கேட்டது தேதியை பத்தி இல்ல, உன் கல்யாணத்தை பத்தி. ஓகேம்மா. டேய், நடந்தது நடந்துருச்சு, போய் சந்தியா கிட்ட சாரி சொல்லுடா, அவளை கன்வின்ஸ் பண்ணு. இஷ்டம் இல்லாதவங்க கிட்ட வழிய போய் என்ன லவ் பண்ணு சொல்றது எவ்வளவு தப்போ, அதே மாதிரி புரிஞ்சுக்காதவங்க கிட்ட போய் புரிய வைக்க முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஹாய் சந்தியா. ஹாய் சந்தியா, உன் ஃபோன் நம்பர். ஷூர், 90-300-328. அது ஏன் நம்பர்? சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சந்தியா வந்துட்டேம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க வரேன். மை லைஃப். என் பேரை எப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கலாம். டீ குடிக்கிறியா? ஐயோ. ஹாய் சந்தியா, நம்ம ரெண்டு பேரும் வெளில போலாமா? எதுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பார்க்கணும்னு சொல்றாங்க. சாரி கௌதம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இட்ஸ் ஓகே. ரெண்டு குடுத்தெல்லாம் தெரியும் சார், மண்டையில ரெண்டு தட்டி கொண்டு போய் கூவத்துல போட்டுருவேன். பெரியவங்க பொருள் எல்லாம் கையை வைக்க கூடாது தெரியாத உனக்கு. ஓங்கி அரைஞ்சேன்னா வாய மூடு.
அவ வாட்ச் திருடிட்டான். பண்ண வாட்ச் அவ்ளோதானா? வாட்ச்க்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? விடு சந்தியா, இன்னும் ஆயிட்டா போச்சு. அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? கார்த்திக் கொடுத்ததா? சங்கராபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜின் குமாரன் கௌதமிற்கும் சின்னமனூரை சேர்ந்த ராஜா வெங்கடேஷின் மகள் சந்தியாவிற்கும் திருமணம் செய்விப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஐயா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரத்தை மாத்திக்குங்க. கையை நீட்டு. நீங்க சந்தியாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. தெரியும். தெரிஞ்சும் எதுக்காக நீங்க சந்தியா கிட்ட போய் சொன்னீங்க? நான் அவகிட்ட சொன்ன போய் ரெண்டு பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடையது, சந்தியாவது. நான் அவகிட்ட சொன்ன உண்மை பிரிஞ்ச தம்பதிகளை பத்தி, என் ஃப்ரெண்டு ரவி, அவனோட ஒய்ஃப் கல்பனா. இதெல்லாம் சந்தியா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன் சொன்னா, நான் அவளை அளவுக்கு அதிகமா லவ் பண்ண காரணத்துக்காக. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக. எனக்கு ஒரு விஷயம் புரியல கார்த்திக். சந்தியா அழகா இருக்கா? உங்களை லவ் பண்ணா, நீங்களும் அவளை லவ் பண்ணீங்க. இதை விட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? ஒத்துமை வேணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிறது ஈர்ப்பு. அத காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஈர்ப்புங்கிறது வேற, காதலுங்கிறது வேற. உண்மையான காதலுங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வரதான். அந்த காலத்து காதல்லாம் ஏன் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்ப இன்டர்நெட் கிடையாது, செல்போன் கிடையாது. பாக்குறது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் காதலிக்கிறது. நான் செஞ்சதும் அதான். சந்தியாவை எனக்கு பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறது ஊர் சுத்துறது இல்ல, புரிஞ்சுக்கிறது. நல்ல விஷயத்துக்காக நான் சொன்ன பொய்யாவ புரிஞ்சுக்கலன்னும் போது வாழ்க்கை பூரா அவ என்னை எப்படி புரிஞ்சுக்க போறா? சந்தியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு அவளை நல்லா பாத்துக்கோ. லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலன்னா கூட
கார்த்திக் கான்ஃபிடண்டா இருக்காரு. நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்ச அப்புறம் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே சந்தியா. கார்த்திகை நான் ஏன் பார்க்க போனேன் தெரியுமா? நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்றதுக்கு. ஆனா நீ இன்னும் கார்த்திகை மறக்கலையே சந்தியா. உங்களுக்கு தெரியாதத சுத்தி நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் சந்தியாவால கார்த்திகை மறக்க முடியல. பசிக்குதுன்னு சந்தியா வந்து சொன்னா நம்ம சாப்பாடு கொடுப்போம், ஆனா கார்த்திக் ஊட்டி விடுவான். சந்தியா அழுதா கண்ணீரை துடைப்போம். கார்த்திக் கூட இருந்தா சந்தியா அழவே மாட்டாத. சந்தியா கோச்சிக்கிட்டா நாம என்னன்னு கேட்போம், ஆனா அவன் சமாதானப்படுத்துவான். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொய்யால வர பிரச்சனைகளை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா கார்த்திக் உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக உன்கிட்ட ஒரே ஒரு பொய் சொன்னாரு. காதல் கல்யாணத்துல முடியணும்னு சொல்லுவாங்க. கார்த்திகோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். கார்த்திக் நல்லவன் சந்தியா. கல்யாணம் விருப்பம் இல்லாம கட்டாயத்துல கூட நடக்கலாம், ஆனா கோபத்துல மட்டும் நடக்க கூடாது. இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சது கூட கோபத்தாலதான். இப்ப அந்த கதையெல்லாம் எதுக்குடா? உன் பிரச்சனை என்ன சொல்லு. வேணாந்த, இதுக்கு மேலயும் நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தியா என் கூட வசதியா இருப்பா. அவ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தருவேன், எப்பவும் கூடவே இருப்பேன். ஆனா சந்தோஷம் இருக்காது. இஷ்டப்பட்டவங்க கிட்டதான் இந்த மாதிரி பொய் சொல்றது, கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கூட ஒரு அன்பு இருக்கும். கார்த்திக் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையானது, அது என்னைக்கும் மாறாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தியா. இந்த உலகத்துல கார்த்திக் ஒருத்தனால மட்டும்தான் உன்னை நல்லா பாத்துக்க முடியும் சந்தியா. உன் லைஃப்ல கார்த்திக் இல்லைன்னா உன் உடம்புல உயிர் இருந்தும் வேஸ்ட் தான் சந்தியா. நீ போ சந்தியா. நீ அவளை காதலிச்சியடா, அது உண்மை இல்லையா? என்னோட காதல்ல உண்மை இருக்கு, ஆனா அவனோட காதல்ல நேர்மை இருக்கு. என்னை பத்தி எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்த. சந்தியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். கார்த்திக், கார்த்திக் எங்க ஆண்டி? இப்பதாமா அவன் ஏர்போர்ட்டுக்கு போன. கார்த்திக் சந்தியாவை பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆகணும்னா என்ன செய்யணும்? பிராக்டீஸ் பண்ணணும். கிடையாது, டீம் மெம்பர்ஸ்க்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். அது எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா லவ்வர்ஸ் மாதிரி. லவ்வர்ஸ் மாதிரியா? எஸ், லவ்வர்ஸ் மாதிரி தான். சண்டை வந்துச்சுனா எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணா அதை எப்படி விட்டு கொடுக்கணும், இத பத்தி சானியா மிர்சா ஷாப் ஓபனிங் பண்ண வந்தப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஷோயப்க்கும் உங்களுக்கும் நடுவுல எப்பவுமே சண்டை வராதான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? சந்தியா இங்க பிடிச்சிருந்தா இங்க எந்த குழப்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காதலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், கல்யாணத்தை பத்தி நாளைக்கு விளக்கமா சொல்றேன். ஓகே, இவ்வளவு தூரம் இறங்கி போய் சாரி கேட்டாச்சு, அப்ப கூட அந்த கார்த்திக் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறான். இந்த மாதிரி பிராப்ளம் எல்லாம் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டான பொண்ணுக்கே வருதா? பார்த்த உடனே அப்படியே விழுந்துருவான் நீ நினைக்க கூடாது. தெளிவா பத்தி யூஸ் பண்ண. ஆண்டவன் உன்ன அழகா தான படைச்சிருக்கான், இது கூட முடியாது. ஹலோ சார், என்ன மன்னிக்க மனசு வரலையோ?
உங்களுக்கு எனக்கும் சரியா வராதுன்னு சொல்லிட்டாங்க. விடுங்க. சரியா வராது, சரியா வராது, எதுக்கு சரியா வராது? உலகத்துல யாரு யாருக்கும் சரியா வர மாட்டாங்க. சரியா வர வைக்கணும். கோவத்துல ரொம்ப கேவலமா இருக்கு. மூஞ்சிய பார்க்க சகிக்கல. சரி, என்னால யாராவது ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா கிஃப்ட் கொடுத்து சாரி கேக்குறது என் ஹாபிட். வேணன சாமி, எதுக்கு? நான் மோசம் பண்றவன், நான் ஏமாத்துறவன், நான் பொய் சொல்றவன், உங்ககிட்ட நடிக்கிறவன். வேண்டாம் வேண்டாம், விடுங்க. அதெல்லாம் நீ பண்ணாத மாதிரியே பேசுற. நீ எதுக்காக பொய் எல்லாம் சொன்ன? நம்ம நல்லதுக்கு தானே? எதுக்காக நீ நடிச்ச? நீ என் மேல வச்சிருந்த காதலுக்காக தானே? உன்னை பார்த்தால எனக்கு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். விடு. ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து கார்த்திகை மடக்கிட்டியா? எஸ், இன்னிலேந்து சந்தியா ராஜ்யம் தான் பிரதா. அப்படியா? ஹே பித்தார கல்லியே உனக்குத்தாக அல்லுவே கித்தாப்புல பண்ணி கொஞ்சி கொள்ளுவே. அப்பா முறைப்பாங்க.